1998 நவம்பர் 20 மனிதக்குல வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரை விண்வெளியில் நிப்பாட்டினது இல்லை. அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பெயர் போடுறாங்க, அதுதான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஐரோப்பா, அமெரிக்கா, ஜப்பான், கனடா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஒன்றிணைந்து உருவாக்குறாங்க. இதுவரையிலும் 22-23 வருடங்கள் ஆகுது, 240 விஞ்ஞானிகள், காஸ்மோனட்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி பல துறைகளை சார்ந்த விஞ்ஞானிகளாக இருக்கலாம், அவங்க இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து அவங்களுடைய ரிசர்ச்சை செஞ்சுருக்காங்க. 19 நாடுகள் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உபயோகிச்சிருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2030 அதனுடைய வாழ்வை இழந்து அப்படியே பூமிக்கு டிஸ்மேண்டல் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை நாசா கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் விலகுகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை ரஷ்யா கொடுத்துருக்காங்க. என்னப்பா இவ்வளோ விஷயங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை சுற்றி நடந்துட்டுருக்கா? இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி உருப்பெற்றது? சொல்லப்போனால் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சரிபங்கை எடுத்துக்கொண்டாலும் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ரஷ்யாவால் தான் உருவாக்கப்பட்டது. கடைசி ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத இப்போது சீனா உருவாக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை எகெயின் ரஷ்யா கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து 2024 நாங்கள் வெளியேறுவோம், 2025-2026 ரோஸ் அப்படிங்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்ணில் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன், ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய வரலாறு எங்கேருந்து தொடங்குது தெரியுமா? 1971 தொடங்குது. அதை தான் இந்த பதிவுகளில் பார்க்க போகிறோம். இது பாகம் 1. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஏன், எதுக்கு தேவை, இந்த ஒரு கேள்வி நம்மளை நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸ்பேஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பல விஷயங்களுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகளால் கூறப்பட்டாலும் 2 விஷயந்தான். ஒன்று ரிசர்ச், இன்னொன்று மனிதர்கள் வேற்று கிரகத்தில் விண்வெளியில் எப்படி வாழ்வாங்க, அப்படி வாழும்போது அவங்க எதிர்கொள்ள வேண்டிய பலவிதமான பிரச்சனை, மனதளவில் இருக்கலாம் இல்லாட்டி உடலளவில் இருக்கலாம் இல்லாட்டி டெக்னாலஜிக்கல் வைஸாக இருக்கலாம், இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான சின்ன ஒரு புரோட்டோடைப் தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நிறைய ரிசர்ச் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி ஒரு லெபோரட்டரியாக நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கினோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. பொதுவாக ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்வெளியில் என்னென்ன இருக்குது, அதை எப்படி மனிதர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், மனிதர்களுடைய எதிர்காலத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், இது மட்டும்தான் இப்போ மனித மூளையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி. இந்த ஐடியாவுக்கு தகுந்தது போல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதனுடைய ரிசர்ச் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ட்ரீம். இந்தியாவுக்கும் அந்த ட்ரீம் இருக்குது, சீனா அந்த ட்ரீமில் இப்போ கொஞ்சம் முன்னேறி வந்துட்டாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பல நாடுகள் ஒன்றிணைந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்குனாங்க. ஆனால் இந்த ட்ரீமை முதலில் விதைத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா தான், சோவியத் யூனியன் ரஷ்யா. 1971 தான் முதல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத விண்ணில் செலுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி ரஷ்யா செய்த சாதனைகள், அதாவது 1971 முன்னாடி பல சாதனைகளை ரஷ்யா அடுக்கடுக்காக செஞ்சிட்ருக்காங்க. அப்படி சோவியத் யூனியன் ரஷ்யா செய்யக்கூடிய இந்த சாதனைகள்லாம் பார்த்து பெருமூச்சு விட்டுட்டு இருந்த அமெரிக்கா திடீர்னு ஒரு சாதனையை செய்து, இப்போ ரஷ்யா செய்த சாதனைகள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 1957 இந்த உலகத்தில் முதல் சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துகிறாங்க சோவியத் யூனியன் ரஷ்யா. 1959 நிலவில் ஏதாவது ஒரு பொருளை வச்சு மோத வைக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க சோவியத் யூனியன் ரஷ்யா. 1961 விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க ரஷ்யா. 1966 நிலவில் நம்மளால் தரையிறங்க முடியும், அன்மேன்டு லேண்டிங் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து காண்பிக்கிறாங்க சோவியத் யூனியன் ரஷ்யா. ஸோ 1966 வரை விண்வெளி அப்படின்னு சொல்லி அதனுடைய ரிசர்ச் எடுத்து பார்த்தோம்னா சோவியத் யூனியன் ரஷ்யா தான். ஆனால் 1969 ஜூலை 20 யாராலையுமே மறக்க முடியாது, நாசாவினுடைய அப்பல்லோ 11 அப்படிங்கிற மிஷன். அந்த மிஷன் வழியாக நிலவில் மனிதர்களை நாங்கள் தரையிறக்கி விட்டோம், இதுதான் மனித வரலாற்றிலேயே மிக முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறத நாங்கள் செய்து காண்பித்து விட்டோம் என்று அமெரிக்கா சொல்கிறாங்க. சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. இவ்வளோ நாள் நாம் மட்டுமே இந்த ரிசர்ச்சில் ரொம்ப பெரிய அளவு வின் பண்ணிட்டு இருந்தோமே, இது எப்படி நம்ம கைமீறி போனது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி ரஷ்யாவினுடைய
அறிஞர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமுதாயத்திற்கும் இடையே பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக மாறுது. ஏன்னா ஒரு 17 நாட்களுக்கு முன்னாடி தான் N1 லூனார் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வெடித்து சிதறுது. சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய N1 லூனார் லான்ச் வெஹிக்கிள் வெடித்து சிதறுது. ஸோ சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்துட்டு இருந்த அந்த நேரத்தில் 17வது நாளில் நாசாவினுடைய மிகப்பெரிய வெற்றி உலகம் கொண்டாடுது. இனி விண்வெளித்துறையில் சோவியத் யூனியன் ரஷ்யா மட்டும் கிடையாது, நாங்களும் தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கெத்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவினுடைய இந்த கெத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணணும்னா இதை விட பெரிய ஒரு சாதனையை செய்யணும். நீ மனிதர்களை தானே விண்ணில் அனுப்பின, நான் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்ணில் அனுப்பிட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு யோசனை சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு வருது. அதுவரையிலும் ரொம்ப சீக்ரெட்டாக 1969களிலேயே ரொம்ப சீக்ரெட்டாக சில ப்ராஜெக்டை செய்ய ஆரம்பிக்கிறாங்க சோவியத் யூனியன் ரஷ்யா. ஆல்மஸ் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராஜெக்டினுடைய பெயர். 1966களிலிருந்தே இந்த ப்ராஜெக்டை செஞ்சுட்டு இருந்தாலும் 1969 இந்த ரகசிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சூடு பிடிக்குது. ஆல்மஸ் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டில் ஒரு 20 டன் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பெரிய ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய அளவுக்கான ஒரு லெபோரட்டரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெபோரட்டரிக்கு அடிக்கடி பல விஞ்ஞானிகள் வந்து போகிறாங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு, அப்பல்லோ மிஷன் சக்ஸஸ் ஆயிருச்சு, ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை விண்ணில் செலுத்த வேண்டும், அந்த ஸ்ட்ரக்சருக்குள் மனிதர்களை அனுப்ப வேண்டும், இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா 1969 நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படியாவது இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ரா பகலாக உழைக்கிறாங்க ரஷ்யாவினுடைய விஞ்ஞானிகள். ஸோ இந்த ஆல்மஸ் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை யாருக்குமே சொல்லாமல் ரஷ்யாவினுடைய வீரர்கள் ரொம்ப சீக்ரெட்டாக செஞ்சு அதனுடைய பல மொடியூல்ஸ் அப்படிங்கிறத செய்கிறாங்க. பட் இவ்வளோ வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை விண்ணில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ராக்கெட் அப்படிங்கிறதும் நல்ல தரமானதாக இருக்கணும். இதுக்காக ஒரு ராக்கெட்டை தயார்படுத்துகிறாங்க ரஷ்யா. அந்த ராக்கெட்டு தான் புரோட்டான் யூனிவர்சல் ராக்கெட் 500K அப்படின்னு சொல்கிற UR-500K என்கிற ராக்கெட். ஒரு 3-ஸ்டேஜ் ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3-ஸ்டேஜ் ராக்கெட் வழியாக இந்த 20 டன் வெயிட் இருக்கக்கூடிய ஆல்மஸை விண்ணில் செலுத்த வேண்டும். 1969 சூடு பிடிக்குது. 1970களில் இதனுடைய 1st ஸ்டேஜ் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறாங்க. 1971 இதை விண்ணில் ஏவலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனால் ஆல்மஸ் அப்படிங்கிறது ப்ராஜெக்டினுடைய பெயர். ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெயர் போடணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஜரியா அப்படிங்கிற பெயர் போடலாமா அப்படிங்கிற யோசனையில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் சரியா அப்படிங்கிற பெயர் இப்போ வேண்டாம், அதை யூஸ் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனாவில் இதே மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதனுடைய பெயரும் சரியா தான். நாளைக்கு இதை ஒரு கம்யூனிகேஷன் லெவல்லையோ இல்லாட்டி ஒரு டாக்குமெண்ட் லெவல்லையோ பார்க்கும்போது எந்த சரியா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். அதனால் சரியா அப்படிங்கிற பெயர் வேண்டாம், அதுக்கு பதிலாக சாலியட் அப்படிங்கிற ஒரு பெயர் போடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வராங்க. ஸோ விஞ்ஞானிகள் ஓகே சொல்கிறாங்க, சாலியட் அப்படிங்கிறது தான் அதனுடைய பெயர். 1971 பிப்ரவரியில் ஃபைனல் மொடியூல் சாலியட் அப்படிங்கிறதுனுடைய ஃபைனல் மொடியூல் எல்லாமே ரெடி ஆயிருச்சு, விண்ணில் ஏவப்பட வேண்டும். UR-500K அப்படிங்கிற ராக்கெட் தயார் செய்யப்படுகிறது. 1971 ஏப்ரல் 19 சாலியட் 1 அப்படிங்கிற இந்த ஃபெசிலிட்டியை UR-500K ராக்கெட் 3-ஸ்டேஜ் ராக்கெட் விண்ணில் கொண்டு நிலைநிறுத்துகிறது. 20 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய, 20 டன் வெயிட் இருக்கக்கூடிய, 3500 கியூபிக் ஃபீட் ஆஃப் ஹேபிட்டபிள் வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை விண்ணில் நிலைநிறுத்துகிறார்கள் ரஷ்யாவினுடைய விண்வெளி வீரர்கள். ஸோ ஒட்டு மொத்தம் அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அறிஞர்கள் எல்லாருமே இந்த ஒரு வெற்றியை அவங்களுடைய வெற்றியாக கொண்டாடுறாங்க. நாசாவுக்கு இப்போ மறுபடியும் ஒரு பேரிடி. என்னப்பா இவ்வளோ பெரிய வெயிட் இருக்கக்கூடிய பொருளை விண்ணில் ஏவி விட்டார்களா? இதில் வந்து மனிதர்கள் போக முடியுமா? மனிதர்கள் ரிசர்ச் பண்ண முடியுமா? என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த சாலியட் 1 அப்படிங்கிறதுல அப்படிங்கிற கேள்வி நாசாவுக்கும் பல விஞ்ஞானிகளும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் இதில் டைனிங் ஃபெசிலிட்டி இருக்குது, ரீக்ரியேஷன் ஏரியாஸ் இருக்குது, ஃபுட் அண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்குது, ஒரு டாய்லெட் இருக்குது, கண்ட்ரோல் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, கேமிங்காக தனியாக ஒரு சில இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்டையர் பேக்கேஜ் அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணுறாங்க ரஷ்யாவினுடைய விஞ்ஞானிகள். இதெல்லாம் பார்த்து வேர்க்க விறுவிறுக்க நின்றுட்டுருக்காங்க நாசா. ஏன்னா இதுக்கு பின்னாடி ரஷ்யாவினுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. இப்போதைக்கு மேலே போயிருக்கிறது 1971 ஏப்ரல் 19 விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அந்த ஸ்ட்ரக்சருக்குள் மனிதர்கள் போக வேண்டும், மனிதர்கள் அதில் ரிசர்ச் பண்ணணும், இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வியுடன் உலகம் பல கேள்விகளை கேட்டுட்டு எதிர்நோக்கி நிற்கிது. அந்த நேரத்தில் கரெக்டாக சாலியட் 1 அப்படிங்கிற இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்ணில் செலுத்தப்பட்ட 2வது தினம் SOYUS-10 அப்படிங்கிற ராக்கெட் ஏவப்படுகிறது. இந்த SOYUS-10 ராக்கெட்டில் யாரெலாம் இருக்காங்க தெரியுமா? 3 விண்வெளி வீரர்கள் இருக்காங்க.
இந்த மூன்று விண்வெளி வீரர்களும் சாலியட் 1 அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராகி அவங்களுடைய ரிசர்ச்சை செய்யணும். ஆனால் இந்த சோயஸ் 10 அப்படிங்கிற இந்த ஏர்க்ராஃப்டில் பலவிதமான பிரச்சனைகள் வருது. அதனுடைய டாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது அங்கே சாலியட் 1 கூட சேராமல் அந்த டாக்கிங் சிஸ்டத்தில் பல பிரச்சனைகள் வருவதால் அதே விண்ணோடத்திலே அவங்க திருப்பி வர வேண்டியதாக மாறிவிடுகிறது. ஸோ சோயஸ் 10 அப்படிங்கிறது ஃபெயிலியர். அதனுடைய ஹேட்ச் பகுதியில் பலவிதமான பிரச்சனைகள். மூன்று விண்வெளி வீரர்களும் பூமிக்கே திரும்ப வராங்க. கசகஸ்தானில் அன்றைக்கி மிட்நைட்டில் மிகப்பெரிய அளவு அவங்க வந்து லேண்ட் ஆகுறாங்க. உயிர் சேதம் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு தோல்வி வந்துருச்சு, அடுத்ததாக ஒரு வெற்றியை பதிவு செய்தே ஆக வேண்டும். ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்குது. இதிலேருந்து ரஷ்யா எப்படி மீண்டு வந்தாங்க? அதன் பிறகு இந்த சாலியட் 1 என்ன நடந்தது? இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி உருவானது? வேறு வேறு அடுத்தடுத்த பாகங்களில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பகுதி எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் ஒரு கருத்து, ஒரு கமெண்ட், நல்லா இருக்குப்பா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை பகிர்ந்து, இதை பாருப்பா இதே மாதிரிலாம் ரொம்ப பெரிய அளவு ரிசர்ச் பண்ண பிறகு தான் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு, இவ்வளோ ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க, நாமும் என்ன செய்யணும், இந்திய நாட்டுக்காக இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய உந்து சக்தியை அவங்களுடைய மனதில் விதைப்போம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.